ஜெய் வந்து சண்முக பாண்டியனை தான் படத்தில் நடிக்க வச்சிருக்கணும். ஒரு தம்பி கேரக்டர் நடிக்க வச்சு அவரை கொண்டு போய் கிராமப்புறம் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துருக்கணும். அதுதானே சரியா இருந்திருக்கும். ஆனால் விஜய் அது செய்யாமல் போனதுங்கிறது மிகப்பெரிய தவறு. இன்னொன்று வந்து விஜயகாந்தும் பிரேமலதாவுமே நேராக போனாங்க, நேராக போய் இன்வைட் பண்ணாங்க வாங்கன்ட்டு. ஆனால் கடைசி வரைக்கும் விஜய் வரவே இல்லை. ஸோ அந்த வருத்தம் வந்து அவங்களுக்கு இருந்ததுனால தான் இன்றைக்கி அவர் விஜயகாந்தை பார்க்க வரணும்னு நினைக்கும் போது அவங்க வேண்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் உள்ளே இருக்குது. விஜயகாந்த் சொன்ன பதில் தான். இப்போ அப்படி பாஞ்சு போராடி வந்து கீழே வந்து லேண்ட் ஆகி கைத்தட்டல் வாங்குறத விட ரஜினி வந்து நின்னாலே கைத்தட்டல் வாங்கிடுறாருல, இதுதான் பிரச்சனை. நான் வந்து ரஜினியை எப்படியாவது ஜெயிச்சிடணும், ரஜினி தான் என்னுடைய போட்டியாளர்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து நாம் அப்படி நினைக்கக்கூடாதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்தேன். எப்போன்னா அப்படின்னு அவர் சொல்கிறாரு, அதை தக்க வைக்கிற சக்தி வந்து அங்கே இல்லை. அந்த சக்தியை விஜயகாந்த் உருவாக்காமல் போயிட்டாருங்கிற வருத்தம் எனக்கு உண்டு. ஏன்னா இப்போ அவருடைய ரெண்டு மகன்களில் யாரையாவது ஒருத்தரை ரஜினியும் வந்து ஆரம்ப காலத்தில் இப்படி ஒருத்தர் வர்றதை விரும்பாமல் தான் இருந்தார். ஏன்னா அதற்கான சில சதி திட்டங்கள்லாம் இங்கே நடந்துச்சு. விஜயகாந்தை எப்படியாவது தன் பேப்பர் வெயிட் தமிழ் நேயருக்கு வணக்கம். நான் உங்கள் பிரவீன் கேஎஸ். இந்த ஒரு சூப்பரான இன்டர்வியூவில் நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் அண்ணன் தான் இருக்காரு. வணக்கம் மேம். வணக்கம் வணக்கம். இப்போ எல்லாருமே தமிழகத்தில் பேசிகிட்டு இருக்க ஒரே ஒரு நியூஸ், விஜயகாந்த் சார் இறந்துட்டார். அவருடைய வாழ்க்கையை பற்றி பார்க்கும்போது அவர் உடம்பு சரியில்லாததுக்கு அப்புறமா எல்லாருமே அவங்க வீட்டில் தான் பார்த்துப்பாங்க. பட் நடுவில் ஒரு சரியாக மறுபடியும் வராருன்னும் போது ஒரு அந்த கை காட்டின வீடியோலாம் இவங்க கை பிடிச்சி தூக்கி காட்டுறாங்கன்னும் போது அவங்க இவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்றதை தான் காட்டுறாங்க. ஆனால் வெளியிலேருந்து ஒரு சில மக்களுடைய பார்வை என்னன்னா வீட்டில் அவர் ரொம்ப தொல்லை பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி கேள்விகள்லாம் இருக்குது. அந்த வீடியோஸ் கீழே நீங்கள் கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அப்படி ஏதாவது நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது? இல்லைங்க, இந்த உலகம் வந்து என்ன வேணாலும் சொல்லணும். நீங்கள் அவங்கவுங்களுக்கு தான் அந்த வலி தெரியும். முழுக்க அந்த குடும்பம் வந்து விஜயகாந்த் எப்படியா நல்லாயிர மாட்டாரான்னு தான் நினைக்க மாட்டாங்க. ஒரு எப்படியாவது சீக்கிரம் பேக் பண்ணி அனுப்பணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. அப்படி ஒரு கணவராகவும் அவர் நடந்துக்கல. நீங்கள் பல குடும்பங்களில் குடிச்சுட்டு வீட்டில் வந்து கொண்டாட்டி ஆடி எண்ணெய் அடித்து குடும்பத்துக்கே வழி இல்லாமல் ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருப்பான். அது குடும்பமாகவே இருக்காது. ஆனாலும் அவனை வந்து அப்படி இருந்த குடும்பம் தாங்கும். என்னென்னா நம்ம குடும்பத்தை சேர்ந்தவருங்கிற ஒரு பாண்டிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆனால் விஜயகாந்த் வந்து இந்த குடும்பத்துக்காக வாழ்ந்தவர், அவ்வளவு அந்த குடும்பத்தை நேசித்து அப்படி இருந்தவர். அவரை எப்படி அந்த குடும்பம் அப்படி நினைக்கும்? முதல்ல அதை இவங்க உணர வேணாமா? நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, நீங்கள் தொண்டர்களை பார்க்க திரும்ப திரும்ப விஜயகாந்தை கூப்பிட்டு வந்த ஒரே காரணம் அந்த தொண்டர்களுடைய கூக்குரலும் அந்த உணர்ச்சி பெருக்கும் இவர் உடம்புக்குள்ள ஒரு விளைவை ஏற்படுத்தாதாங்கிற காரணமாக தான் இருக்கும். மற்றபடி வந்து அவரை வித்தை காட்டி பிழைக்கணுங்கிற அவசியம் இவங்களுக்கும் கிடையாது இல்லை. ஸோ அதெல்லாம் புரியாமல் நம்ம உலகம் தான் என்ன வேணாலும் பேசுமே, அப்படி பேசுறது தான் அது. அதே மாதிரி அவருடைய அந்த ஆக்டிங் ஸ்டைலு, அவர் அந்த ஸ்டண்ட்டுக்காக உயிரை கொடுக்குற ஒரு விஷயம். முக்கியமாக அந்த ஹெலிகாப்டர் ஷாட்டை பற்றி பேசுவாங்க. அப்போலாம் அது ரோப்பே இல்லை. இப்போ இருக்க டாம் க்ரூஸ் கூட ஒரு ரோப் போட்டு ஒரு சேஃப்டி மெஷரில் தான் பண்ணுறாங்க. ரோப்பே இல்லாமல் அப்படி பண்ண நீங்கள் அந்த மாதிரி அவர் அப்போ பண்ண ஸ்டண்ட்டோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி கேட்டு பிரமிச்சிருக்கீங்க? நான் பார்த்துருக்கேன், ஷூட்டிங்கில் பார்த்துருக்கேன். அவர் ஒரு முறை உளவுத்துறை ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்தப்போ நான் போனேன். அப்போ வந்து இந்த ஃபைட்டர்ஸ் அடித்து பண்ணுற மாதிரி ஒரு இது. அப்போ வந்து அப்போல்லாம் ரோப்பு இருந்துச்சு. பட் டூப்பு செய்ய வேண்டியதெல்லாம் அவர் செஞ்சுட்டு இருந்தார். அதுக்கெல்லாம் அவர் இந்த காலத்துலேயும் அஞ்ச மாட்டார். அப்புறம் அந்த சவுத்தில் அடித்து பின்னுடைய பின் காலால் அடிப்பார் இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து அவர் ஒரு முறை ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாரு. நான் வந்து ரஜினியை எப்படியாவது ஜெயிச்சிடணும், ரஜினி தான் என்னுடைய போட்டியாளர்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து நாம் அப்படி நினைக்கக்கூடாதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்தேன். எப்போன்னா அப்படின்னு அவர் சொல்கிறாரு, நான் வந்து கைத்தட்டல் வாங்கணும்னா வேகமாக ஓடி வந்து ஒருத்தனை உதச்சி செவுத்தில் அடித்து திரும்பி அவனை பின்னங்காலால் உதச்ச பிறகு தான் கைத்தட்டுறான். ஆனால் ரஜினி வந்து நின்னாலே கைத்தட்டுறான். அப்போ யார் பெரிய ஆளுன்னு அவர் கேட்குறாரு பேட்டியில். அப்போ அதை உணர்றாரு பார்த்தீங்களா? அங்கே தான் அவர் நிற்கிறாரு. அதை வெளிப்படையாக சொல்லணும்ல, வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. அதை அவர் சொல்கிறாரு. அதை அதனால் வந்து ஃபைட்டெல்லாம் வந்து அப்படி உயிரை கொடுத்து அவர் பண்ணவர் தான். அண்ட் ரஜினி சார், கமல் சார் ரெண்டு பேருக்கு மேலே இவருக்கு இருக்க பாண்டிங் எந்த அளவுக்கு இருந்தது சார்? ஏதாவது நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? இது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமா அவங்க ரெண்டு பேருக்கும் நடந்தது அப்படின்ற. நிச்சயமாக வந்து ரஜினியை ஒரு போட்டியாளராக தான் அவர் நினச்சார். ரஜினியும் வந்து ஆரம்ப காலத்தில் இப்படி ஒருத்தர் வர்றதை விரும்பாமல் தான் இருந்தார். ஏன்னா அதற்கான சில சதி திட்டங்கள்லாம் இங்கே நடந்துச்சு. விஜயகாந்தை எப்படியாவது தன் படத்தில் வில்லனாக்கணும்லாம் ரஜினி நினச்சார். அதற்கான சில மூவுகள்லாம் நடந்துச்சு. அதில் போய் விஜயகாந்த் சிக்கினார். நல்ல வேலையாக இப்ராஹிம் ராவுத்தர் வந்து அவரை காப்பாற்றி வெளியில் கொண்டு வந்தார். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துச்சு. எங்களை அவர் சந்திக்கும் போதெல்லாம் பத்திரிகையாளர்கள் அப்போ வந்து ஒன் டு ஒன் பேசுவோம். அப்புறம் வந்து ஒரு 20-30 பேர் உட்காந்து சுற்றி சேரை போட்டு உட்காந்து பேசுவோம். அப்போல்லாம் அவர் வந்து ஒவ்வொரு முறையும் அவர் ஆதங்கத்தை வெளிப்படுத்துறது என்னென்னா, சார் நான் வந்து உங்களை கூப்பிட்டு வச்சு இவ்வளோ அன்பாக பேசுகிறேன்ல, இதுமாதிரி ரஜினிகாந்த் பேசியிருக்காரு என்றைக்காவது, நான் வந்து உங்களை எப்படி மதிக்கிறேன், ஆனால் இன்றைக்கி என்னைக்காவது ரஜினிகாந்த் உங்களை எப்படி மதிச்சிருக்காரா? ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் ஒரு பேட்டி கொடுத்தேன்னா அதை வந்து 2 பக்கத்தில் எழுதுறீங்க, அதே ரஜினியை பற்றி ஒரு துண்டு செய்திங்கன்னா அதை அட்டைப்படமாக மாற்றுறீங்க. எப்போ பார்த்தாலும் ரஜினி தான் அட்டைப்படத்தில் வருவாரா, நாங்களாம் வரமாட்டோமா அப்படின்லாம் பயங்கரமாக ஃபயர் பண்ணியிருக்காரு. அவருக்கு அந்த கோபம் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. அது அது வந்து ரொம்ப நெருக்கமான நட்பு 2 பேருக்கும் இருந்ததுங்கிறத விட நேரில் சந்திச்சுக்கும் போது இருந்திருக்கலாம். பட் வெளியில் வந்து அவருக்கு நாம் ரஜினியை விட கடுமையாக உழைக்கிறோம், ரஜினி மாதிரியே நமக்கும் ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் இந்த ஊடகங்கள் பத்திரிகையாளர்கள் ஏன் வந்து நம்மளை 2வது இடத்துலேயே வைக்கிறாங்கங்கிற ஒரு கோபம் அவருக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அது ஏன் சார் நடந்தது? இப்போது நீங்கள் அந்த காலத்தில் அவ்வளோ விஷயங்கள் பார்த்துருப்பீங்க, அதனால் கேட்குறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்களா பேசிக்காக இதுதான் இந்த சர்க்கிளுக்குள்ளே இருந்ததுக்கான காரணம் இதுதான், அவர் 2வது இடத்துல விஜயகாந்த் சொன்ன பதில் தான். ஒரு அப்படி பாஞ்சி போராடி வந்து கீழே வந்து லேண்ட் ஆகி கைத்தட்டல் வாங்குறத விட ரஜினி வந்து நின்னாலே கைத்தட்டல் வாங்கிடுறாருல, இதுதான் பிரச்சனை. அன்றைக்கி ரஜினிக்கு இருந்த ரசிகர்கள் விஜயகாந்துக்கு இருந்த ரசிகர்கள் 2 பேரில் யாருக்கு அதிகமாக இருந்தாங்க, எதை ரசித்தார்கள்னு ஒன்று இருக்குல்ல. எப்போவுமே பத்திரிகைங்கிறது வியாபாரம் தானே, கண்டிப்பாக. அப்போ யாரை போட்டால் விற்குங்கிற கணக்கில் தானே அவங்க இருப்பாங்க. ஸோ அதுதான் அன்றைக்கி நடந்துச்சு. அது அவர் வருத்தப்பட்டதுலேயும் தப்பு இல்லை, இவங்க வியாபாரம் பண்ணதுலேயும் தப்பு இல்லை. இன்னொரு ஒரு பாயிண்ட், அவர் ஒரு டான்ஸ் ஒன்று ஆடியிருப்பார் சார், நிறைய மூமெண்ட்ஸ் வச்சு ஒரு பனி பிரதேசத்தில். பிரபுதேவா மாஸ்டர் கூட அதில் ஒரு அசிஸ்டண்ட்டாக இருந்தெல்லாம் பேசியிருந்தார். அவருடைய டான்ஸும் இங்கே பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை, அவர் டான்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். பட் அவரால் வந்து முயற்சி பண்ணி தான் ஆடுவார், பெரிய டான்ஸர்லாம் கிடையாது. ஆனால் மாஸ்டர் சொல்லி கொடுத்தா அதை ரொம்ப முயற்சி பண்ணிலாம் ஆடிருக்கார். அது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்ல. இவ்வளோ டேரக்டர்ஸ் இருக்காங்க, ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. எப்பயுமே ஒரு ஹீரோ அப்படின்ற போது அவங்கள பற்றி திட்டியோ இல்லை ஏதாவது புறம் பேசியோ தான் நம்ம கேள்விப்பட்டுருவோம். ஆனால் ஒரு ஹீரோவை பற்றி எப்பயுமே பாராட்டிகிட்டே இருக்காங்கன்னா அது ரொம்ப அபூர்வம். அப்படி விஜயகாந்த் சார் இப்போ வரைக்கும் பாராட்டிகிட்டே இருக்காங்க. நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் நிறைய பேர் அப்படி மீட் பண்ணி வந்திருப்பீங்க. எது உங்களுக்கு அவர் இவ்வளோ ஸ்பெஷலாக இருக்காருன்ற ஃபீல் தந்தது? இல்லை, ஒவ்வொருத்தரையும் அவர் தனித்தனியாக பார்க்குறது அந்த அக்கறை தான். நான் இப்போ கூட சொன்னேன் ஒரு சேனலில், நானும் கார்த்தின்னு ஒரு ரிப்போர்ட்டர் ஒருத்தரும் அந்த நெய்வேலி போராட்டம் ஒன்று நடந்தது இல்லை, இங்கேருந்து நெய்வேலி போய் மொத்த நடிகர்களும் போய் அங்கேருந்து கர்நாடகாவுக்கு கரண்ட்டு கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு மனு கொடுக்க போகிறாங்க. அதுக்கு மொத்த திரையுலகம் கிளம்புது. காலையில் ஒரு 6 மணிக்கு ஒரு 30 பஸ்ஸில் இங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கு வந்து 6 மணிக்கு கிளம்பும், நாங்கள் ஒரு 5-5:30 மணிக்கு போகிறோம். போனால் வலூர் கொடுத்துட்டே எங்களை நிறுத்திவிட்டான். நிறுத்தி ஐடி கார்டை கொடுங்க, அப்போ தான் உள்ளே விடுவோம்னு போலீஸ் சொல்கிறாங்க. இல்லைங்க நாங்கள் ப்ரெஸ்ஸு தான் அப்படின்னா, கார்டை கொடுங்க, யாராரோ வர்றான் ப்ரெஸ்ஸுன்ட்டு நாங்கள் எப்படி விட முடியும் அப்படின்னு ஒரு வாக்குவாதம் ஒன்று போயிட்டுருக்கு. பல பேர் இப்படி காரில் நடிகர்கள் பார்த்துட்டே போகிறாங்க, யாருமே வண்டி நிறுத்தலை, போயிட்டுருக்காங்க. திடீர்னு ஒரு கார், ஒரு பெரிய கார் போச்சு, பிரேக் அடிக்குது, ரிவர்ஸில் வருது, கண்ணாடியாக இருக்குன்னா விஜயகாந்த் பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, அவங்க பத்திரிகையாளர்கள் தான், உள்ளே விடுங்க அப்படின்ட்டு, சார் வந்துடுங்க சார் உள்ளே அப்படின்ட்டு போகிறாரு. இதுதான் விஜயகாந்த். அவரும் அப்படியே போயிருக்கலாம், கண்டிப்பாக. அவர் வந்து அதை ஏன் கவனிக்கணும், அது ஏன் நிற்கணும்? ஸோ அந்த இந்த விஷயத்தை எல்லா இடத்துலையும் முன் வருவார். ஒரு நடிகருக்கு பிரச்சனைன்னா வருவார், ஒரு பத்திரிகையாளருக்கு பிரச்சனைன்னா வருவார். இன்னொரு பெரிய பிரச்சனை பத்திரிகையாளர்கள் மத்தியிலே நடந்தது. திடீர்னு ஒரு 2-3 பேர் பத்திரிகையாளர்கள் உள்ளே வந்தாங்க, ரவுடி கூட்டம். உள்ளே வந்து இங்கே வந்து பல டார்ச்சர்களை கொடுக்குறது, பத்திரிகையாளர்களை அடிக்கிறது, போகிறது வர்றது, அங்கே மிரட்டுறது, இங்கே மிரட்டுறது, இந்த மாதிரி ஒன்று போயிட்டு இருந்துச்சு. அப்போ இதை யாருக்காவது கொண்டு போனால் சரியாக பண்ண முடியும்னோடனே பத்திரிகையாளர்களே சில பேர் நேராக விஜயகாந்தை சந்தித்து, சார் இப்படி ஒன்று நடந்துகிட்ருக்கு நீங்கள் பாருங்கன்னொடனே அப்புறம் அவர் அதுக்குள்ளே தலையிட்டு அந்த மொத்த பேரையும் களை எடுத்தார். ஸோ இதெல்லாம் வந்து அதான் சொல்கிறேனே, நடிகர்களுக்கு மட்டுமே பிரச்சனைனா வர்றவர் இல்லை அவர். யாரெல்லாம் அவர்கிட்ட போய் எனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறாங்களோ உடனே செய்கிற ஒரு நபராகவும் அவர் இருந்தார். அதுதான் அவருடைய வெற்றிக்கு பெரிய காரணமாக இருக்குது. எப்பயுமே ஒரு கட்சியில் ஒரு இழப்பு ஏற்பட்டார் சார், அந்த கட்சிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாகவும் அமைஞ்சு தான் நம்ம இது வரைக்கும் தமிழில் பார்த்துருக்கோம். தமிழ்நாட்டில் இது அந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா? இது தேமுதிகவை பொறுத்தளவுக்கு இனி வளருவதுங்கிறது கொஞ்சம் சிரமம்தான். ஏன்னா விஜயகாந்துங்கிற ஒரு காந்தத்தை நம்பி தான் மொத்த ரசிகர்களும் வந்தாங்க. அதை தக்க வைக்கிற சக்தி வந்து அங்கே இல்லை. அந்த சக்தியை விஜயகாந்த் உருவாக்காமல் போயிட்டாருங்கிற வருத்தம் எனக்கு உண்டு. ஏன்னா இப்போ அவருடைய 2 மகன்களில் யாரையாவது ஒருத்தரை அவர் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகராக மாற்றிருந்தாருன்னா இன்றைக்கி அந்த கவலை அவங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா அவரை நம்பி ஒரு கூட்டம் இங்கே வரும், அந்த முக வேல்யூன்னு ஒன்று இருக்குது, வந்துடுவாங்க. ஆனால் இவருக்கு அவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தும் அதை பண்ணாமல் விட்டாருங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன். ஏன்னா அன்னைக்கு அவர் நினச்சிருந்தாருன்னா ஒரு ஏஆர் முருகதாஸ் மாதிரி ஒரு டைரக்டர் கையில் தன் பையனை ஒப்படைச்சிருக்கலாம். சார் 15 கோடி தரேன், 20 கோடி தரேன், ஒரு நல்ல படமாக எடுத்து கொடுங்க, என் பையனை வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் நீண்ட நாள் நிற்கிற அளவுக்கு ஒரு படத்தை எடுத்து கொடுங்க அப்படின்னா பிரமாதமாக பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவர் பண்ணது என்ன, சகாப்தம்னு ஒரு படத்தில் போய் நடிக்க வச்சார் பையனை. அப்போ நீங்கள் அறிமுகம் என்னவாக இருக்கணும் என் பையங்கிறத டிசைட் பண்ண தவறினார் விஜயகாந்த். இன்றைக்கி அதனுடைய விளைவு எங்கே வந்து நிற்கிது பாருங்கள். அவர் என்னென்னவோ படத்தில் போராடுறாரு, வர்றாரு, நல்ல படங்களாக கூட எதிர்காலத்தில் வரலாம். ஆனால் அறிமுகப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியாச்சுன்னா அதோடைய வேல்யூவே வேறு தானே. ஸோ அதெல்லாமல் அவர் செய்யாமல் விட்டுட்டாரேங்கிற வருத்தம் தான். இன்னொரு ஹீரோஸும் அவரை சப்போர்ட் பண்ணியிருக்கலாமோன்ற கேள்வி எனக்கு இருக்குது. ஏன்னா விஜயகாந்த் சார் ஆரம்பத்து காலத்தில் இப்போ இருக்க மிகப்பெரிய ஹீரோஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்காருன்னும் போது அவங்களும் அதை யோசிச்சுருக்கலாமோ, இந்த பசங்களை நம்ம ஏதாவது சப்போர்ட் பண்ணலான்னு. அந்த டாக்கே நடக்கலை சார். இல்லை, அது வந்து தார்மீகமாக இங்கே நடந்திருக்கணுங்க. விஜய் வந்து சண்முக பாண்டியனை தான் படத்தில் நடிக்க வச்சுருக்கணும். அவர் ஒரு தம்பி கேரக்டரில் நடிக்க வச்சு அவரை கொண்டு போய் கிராமப்புறம் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துருக்கணும். அதுதான் சரியாக இருந்திருக்கும். ஆனால் விஜய் அது செய்யாமல் போனதுங்கிறது மிகப்பெரிய தவறு. இன்னொன்று வந்து சகாப்தம் படத்தினுடைய ஆடியோ லான்ச்சுக்கு விஜய் வரணும்னு விஜயகாந்த் ரொம்ப விரும்பினார். நீலாங்கரையில் இருக்கிற விஜய் வீட்டுக்கு விஜயகாந்தும் பிரேமலதாவுமே நேராக போனாங்க, நேராக போய் இன்வைட் பண்ணாங்க வாங்கன்ட்டு. ஆனால் கடைசி வரைக்கும் விஜய் வரவே இல்லை. ஸோ அந்த வருத்தம் வந்து அவங்களுக்கு இருந்ததுனால தான் இன்றைக்கி அவர் விஜயகாந்தை பார்க்க வரணும்னு நினைக்கும் போது அவங்க வேண்டாங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் உள்ளே இருக்குது. ஆனால் தார்மீக ரீதியாக அதெல்லாம் செய்யணும். அப்போ தானே இந்த இண்டஸ்ட்ரிங்கிறது கிவ் அண்ட் டேக் பாலிசி தானே. நான் மட்டும் உனக்கு கொடுப்பேன், நீ எனக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேன்னா எப்படி இயங்கும்? ஸோ அதெல்லாம் செய்யாமல் விட்டாங்க. அதே மாதிரி இப்போது அவங்க 2 பசங்க 2 பேருமே வேறு ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் மக்கள்கிட்ட இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க ஆக்டர் ஆவாங்களா, ஒரு 2-3 படம் பண்ணுறாங்க, பட் த்ரூ அவுட்டாக ஒரு ஃப்ளோ இல்லாதமே இருக்குது. அதுக்கான ரீசன் என்ன சார்? இல்லை, அதுதாங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி விஜயகாந்த் குடும்பத்திட்டம் இல்லாத பணமே கிடையாது. கண்டிப்பாக அவங்க நினச்சா 50 கோடி 60 கோடியில் கூட ஒரு படத்தை பையனை வச்சு எடுக்கலாம். ஒரு பெரிய டைரக்டர், பிரமாதமான ஒரு டைரக்டர் கையில் பையனை ஒப்படைச்சி இவரை உருவாக்கி கொடுங்கன்னா உருவாக்குவதற்கான பல டைரக்டர்கள் இங்கே இருக்காங்க. அதை அவங்க செய்ய மாட்டாங்கிறாங்க. இனிமேலாவது தயங்காமல் அதை செய்யணும்னு சொல்கிறேன். இப்போ சண்முக பாண்டியன் ஒரு படத்தில் நடிச்சிட்ருக்காரு, யானை பாகனாவோ ஏதோ நடிக்கிறார் போல் இருக்கு, பிரமாதமாக நடிக்கிறாரு. லண்டனில் வந்து பயிற்சியெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு, சண்டை பயிற்சியெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு புது டைரக்டர், எதை ஏற்கனவே 2-3 படம் பண்ணியிருக்காரு போல் இருக்கு. ஒரு டைரக்டர், ஒரு பெரிய அளவு தெரியாத ஒரு கம்பெனி, அது வந்து ஒரு வேளை படம் நல்லா இருந்து பிடிச்சிட்டு போச்சுன்னா ஓகே, இல்லாத பட்சத்தில் 10-11 அது போயிடும் இல்லையா? அந்த மாதிரி வாய்ப்புகளெல்லாம் எதிர்காலத்தில் வராமல் இவங்களே இறங்கி ஒரு பிரமாதமான படத்தை உருவாக்கி அவரை ஒரு ஸ்டாண்டில் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்கன்னு வைங்க, அதுக்கப்புறம் இந்த கட்சியை அவரை நம்பி போகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் செய்யணும். நம்ம வெளியிலேருந்து பேசுகிறோம், அவங்களுக்கு என்ன பிரச்சனையாக தெரியாது. எப்பவுமே ஒரு ஆக்டருக்கு 2 ஃபேஸ் இருக்கும் சார். ஒன்று அவங்களுடைய உச்சகட்டம், இன்னொன்று அவங்களுடைய டவுன்ஃபால். விஜயகாந்த் சாரோடைய உச்சகட்டமாக நீங்கள் எப்போ சார் பார்த்தீங்க? இதுதான் அவருடைய பீக் டைம் அப்படின்ற மாதிரி, கோல்டன் எரா அப்படின்ற ஒரு ஃபீலில். இல்லை, அவர் சினிமாவில் இருந்த காலகட்டம் முழுக்க உச்சகட்டம் தாங்க. அவர் அரசியலுக்கு வந்த பிறகு தான் அவருடைய மைனஸ் ஸ்டார்ட். ஆனால் எனக்கு ஒரு ஃபேனாக, ஒரு ஆடியன்ஸாக சார், எனக்கு ரமணாக்கு அப்புறமா எதுவும் பெருசாக மனசில் நிற்கவே இல்லையோன்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. அதனால தான் நான் இதை கேட்டேன். நீங்கள் அதை அது அப்படி ஏதாவது? இல்லை, பெரிய பெரிய வெற்றி படங்கள்லாம் அவர் கொடுத்தாரு. அப்படி சின்ன கவுண்டர்லாம் எங்கேயோ போச்சு அந்த படமெல்லாம். ஸோ அதெல்லாம் வேறு. சினிமாவில் வெற்றி தோல்விகள்ங்கிறத ஒரு பக்கம், ஆனால் கடைசி வரைக்கும் சினிமாவில் ராஜாவாக தான் இருந்தார். படம் ஓடுது ஓடலைங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம். அது சினிமாவை பொறுத்தளவுக்கு அவர் தான் கிங்குங்கிற அளவுக்கு இருந்தார். ஆனால் அரசியலுக்கு வந்த பிறகு தான் அவருக்கு அவருடைய டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ.